ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றியும் ராமலிங்க அடிகளார் பற்றியும் சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னி பெசன்ட் அம்மையார், ராமலிங்க அடிகளார் இவங்க ரெண்டு பேர் பற்றியும் நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா டென்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வரும். அதில் உள்ள நோட்ஸ் தான் வந்து நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்கள பற்றி பார்ப்போம். திருமதி அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்க பற்றின பேசிக் டீட்டெயில் வந்து நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து பிரம்மஞான சபைங்கிற ஒரு அமைப்போட தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. அப்புறம் அந்த பிரம்மஞான சபையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து நமக்கு டென்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்கெலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு திருமதி அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்க பார்த்தோம்னாக்கா 1893 பிரம்மஞான சபையோட தலைவராக பொறுப்பேற்றாங்க. எப்போனா 1893 பிரம்மஞான சபையோட தலைவராக பொறுப்பேற்றாங்க. அதுக்கப்புறம் இந்து சமயத்தோட மறுமலர்ச்சிக்காகவும் இந்திய கல்விக்காகவும் ரொம்ப அவங்க வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. 1893 பிரம்மஞான சபையோட தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்து சமயத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் இந்திய கல்விக்காகவும் அவங்கள வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இவங்க பார்த்தோம்னாக்கா கல்வி பணியில இவங்க வந்து ரொம்ப இவங்களுடைய பங்கு முக்கியமானது. கல்வி பணியில இவங்க ஆற்றிய பணிகள் வந்து மிக முக்கியமானது. இவங்க மதன் மோகன் மாளவியாவோட இணைந்து பனாரஸ் அதாவது காசியில மத்திய இந்து பள்ளியை நிறுவினாங்க. அது நாளடைவில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி அடைந்தது. யாரோட இணைந்துனாக்கா மதன் மோகன் மாளவியாவோட இணைந்து பனாரஸ் காசியில வந்து மத்திய இந்து பள்ளியை நிறுவினாங்க. அது நாளடைவில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி அடைந்தது. அடுத்து நமக்கு வந்து பிரம்மஞான சபை பற்றி தான் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. பிரம்மஞான சபையோட தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார் எப்போனா 1893. அப்போ இது பிரம்மஞான சபை எப்போ யாரால் எங்கே தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பிரம்மஞான சபை வந்து 1875 தோற்றுவிக்கப்பட்டது. 1875 யாரால அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரஷ்ய பெண்மணி மேடம் பிளவார்ஸ்கி, ஹென்ரி எஸ் ஆல்காட் இவங்க ரெண்டு பேர்னால அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகர்லலாம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பிரம்மஞான சபை 1875 ரஷ்ய பெண்மணி மேடம் பிளவார்ஸ்கி மற்றும் ஹென்ரி எஸ் ஆல்காட் இவங்கனால அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் 1875 தோற்றுவிக்கப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து 1893 அதோட தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. அது எப்படின்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த பிரம்மஞான சபை வந்து எதுக்காக நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக தான் வந்து இந்த பிரம்மஞான சபையை வந்து நிறுவனாங்க. இந்த பிரம்மஞான சபைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னா தியோசோஃபி. தியோஸ் அப்படின்னா கடவுள், சோபாஸ் அப்படின்னா அறிவு, தியோசோஃபி அப்படின்னா கடவுளை பற்றிய அறிவு அப்படின்ட்டு பொருள்படும். இந்த பிரம்மஞான சபையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மக்களிடையே சகோதரத்துவ உணர்வை வளர்க்கறதுக்காகவும் பண்டைய சமயங்களை பற்றியும் தத்துவங்கள், அறிவியல், இயற்கையின் நியதிகளை அறிந்து மக்களிடையே தெய்வீக சக்திகளை வளர்க்கிறது தான் வந்து இந்த பிரம்மஞான சபையோட முதன்மை நோக்கமாக இருந்துச்சு. இந்த பிரம்மஞான சபையோட தலைமையிடத்தை 1882 சென்னை அடையாற்றில் நிறுவினாங்க. இந்த ஹென்ரி எஸ் ஆல்காட்டும் ரஷ்ய பெண்மணி மேடம் பிளவாட்ஸ்கி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவுக்கு வந்து 1882 அது நிறுவப்பட்டது. பிரம்மஞான சபை நிறுவப்பட்டது 1875. சென்னை அடையாறுல தலைமையிடத்தை எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தோம்னா 1882 நம்ம இந்தியாவுக்கு வந்து 1882 சென்னை அடையாற்றில் இந்த பிரம்மஞான சபையோட தலைமையிடத்தை வந்து நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹென்ரி எஸ் ஆல்காட் வந்து அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம்தான் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க. எப்போனா 1893 இதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருப்பேன். ஹென்ரி எஸ் ஆல்காட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 1893 தான் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க. சென்னை அடையாற்றில் வந்து தலைமையகத்தை அமைச்சிட்டு அடையாறுலேயே ஒரு நூலகத்தை நிறுவி பழமையான சமஸ்கிருத நூல்களை வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பாதுகாத்து வந்தாங்க. என்ன நூல்கள்னா சமஸ்கிருத நூல்களை அந்த அடையாறில் உள்ள ஒரு நூலகத்தை அமைச்சு அங்கே பாதுகாத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அரசியலில் அவங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இந்தியர்கள் வந்து சுயாட்சி பெறுவதற்காக தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்குனாங்க. இந்த இயக்கம் வந்து இந்திய தேசிய இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்தது.
அடுத்து பார்த்தோம்னா நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை நடத்தினாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா இந்த பிரம்மஞான சபையோட நோக்கங்களை பரப்புறதுக்காக அன்னிபெசன்ட் அம்மையார் நியூ இந்தியாங்கிற செய்தித்தாளை நடத்தினாங்க. நியூ இந்தியாங்கிற செய்தித்தாளை நடத்தினவங்க யாருனாக்கா அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்து ராமலிங்க அடிகளார், அவங்க பற்றின தகவல்கள். ராமலிங்க அடிகளாரை வந்து வள்ளலார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வள்ளலார் அப்படின்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னா ராமலிங்க அடிகளாரை சொல்கிறாங்க. இவங்க வந்து சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர்ங்கிற கிராமத்தில் தான் வந்து பிறந்தாங்க. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் மருதூர். என்ன ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1823. ராமலிங்க அடிகள் பற்றி நமக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலே வரும், அதனால் ரொம்ப முக்கியமானது. இவங்க பிறந்த ஊர் சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கிற மருதூர். எந்த ஆண்டு பிறந்தாங்கன்னா 1823. ராமலிங்க அடிகள் வந்து தமிழ் மக்களிடையே சமய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தினாங்க. கடவுள் வழிகாட்டுதலால் மட்டும்தான் வந்து சாதி வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு எடுத்துரைச்சாங்க. அது எடுத்துரைத்தது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து ஜோதி வடிவானவன், அரும்பெருஞ்சோதியாக இறைவன் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு குறிப்பிட்டாங்க. யாருன்னா ராமலிங்க அடிகளார் சொன்னது வந்து இறைவன் வந்து ஜோதி வடிவானவன், அருப்பெருஞ்சோதியாக இறைவன் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாங்க. ராமலிங்க அடிகளார் 1865 ஆண்டு ரொம்ப முக்கியம். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாங்க. அடுத்து சத்திய தர்மசாலையை நிறுவுறாங்க. அது எப்போன்னு பார்த்தோம்னா 1867 ஏழைகளோட பசியை போக்குவதற்காக 1867 சத்திய தர்மசாலையை நிறுவுறாங்க. எங்கு நிறுவனாங்கன்னு பார்த்தோம்னா வடலூர்ல, சத்திய தர்மசாலைய வடலூர்ல நிறுவனாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளலார் வந்து அன்பு வழியில் ஆன்மீகத்தை அடையலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அன்பு வழியில ஆன்மீகத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணம் கொண்டிருந்தாங்க வள்ளலார். அதனால மனிதர்களிடத்து மட்டுமின்றி தாவரங்கள், புழு பூச்சிகள் மற்றும் விலங்குகள், பறவைகள் போன்ற அனைத்து உயிர்களிடத்தும் அவங்க வந்து அன்பு காட்டினாங்க. இதுதான் வந்து ஜீவகாருண்யம், அதாவது உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவகாருண்யம் அல்லது உயிர்களிடத்து அன்பு செலுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளாரோட ரொம்ப முக்கியமான வரி என்னன்னாக்கா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இது ரொம்ப முக்கியமானது, நமக்கு வந்து தமிழ் புத்தகத்திலையும் வரும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழின்ட்டு ராமலிங்க அடிகளார் சொல்லியிருப்பாங்க. இதே மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே கடவுளுக்கு செய்யும் தொண்டேன்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா மோட்சத்தை அடைவதற்கான வழி, மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கடவுள் வந்து கருணை மற்றும் அறிவு வடிவாக திகழ்கிறார், அதனால கடவுளை அடையும் வழி என்னன்னா உயிர்களிடத்து காட்டு கருணையும் இரக்கம்தான் வந்து கடவுளை அடையும் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் வந்து கருணை மற்றும் அறிவு வடிவாக இருக்காங்க. அப்போ கடவுளை நம்ம அடையணும்னாக்கா உயிர்களிடத்து வந்து கருணையோடையும் இரக்கத்துடனும் இருக்கணும் அப்படின்ட்டு ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தியானம் செய்வதே சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியானம் செய்வதே சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லி 1872 சத்திய ஞான சபையை நிறுவியிருக்காங்க. எப்பனா 1872, அது ரொம்ப முக்கியமானது, ஆண்டுதான் ரொம்ப முக்கியமானது. 1872 சத்திய ஞான சபையை ராமலிங்க அடிகளார் நிறுவியிருக்காங்க. இவங்களுடைய பக்தி பாடல்களாம் தொகுக்கப்பட்டு திருவருட்பா அப்படிங்கிற ஒரு தொகுப்பா உருவாக்கியிருக்காங்க. ராமலிங்க அடிகளாரோட பக்தி பாடல்கள் எல்லாம் ஒரு இதாக தொகுக்கப்பட்டு திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் உருவாக்கியிருக்காங்க. இதான் வந்து ராமலிங்க அடிகளார் பற்றினா நமக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருந்த தகவல்கள். தேங்க்யூ.